رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. இன்னைக்கு ஓதன புனிதமான குர்ஆனுடைய சூராத்துல ஒரு ஆயத்தில் அல்லாஹு தஆலா நம்மை அழைக்கிறான், நம்மளை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக பிரப்பிகல் கரீம், கரீமான மிகவும் கிருபையுள்ள பாசமுள்ள ஒரு உன்னுடைய இறைவனை விட்டும் உன் ரப்பை விட்டும் உன்னை எது மறக்கடித்தது என்று அல்லாஹ் கேட்குறான். கரீம்னு சொன்ன அரபி வார்த்தையில் பெரிய பெரிய தவறுகளை செய்தால் கூட அதை பார்த்து கண்டும் காணாமல் அது அவைகளுக்கு பின்னாலும் யார் உணவளித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறானோ, நம்முடைய தகுதி தராதரம் பார்க்காமல் யார் அள்ளி வழங்குகிறானோ அவனுக்கு தான் கரீம்னு சொல்கிறது. அதாவது தமிழில் பெருந்தன்மையானவர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம செய்த தவறை பார்த்துட்டு கண்டு காணாமல் போய் அதை பெருசாக எடுத்துக்காமல் கிருபை செய்யக்கூடியவர், அதுதான் கரீம்னு வார்த்தைக்கு அர்த்தம். பல்லா சொல்கிறான், கரீமான உன் மீது கிருபையே உடைய உன் ரப்பை எது மறக்கடித்தது? இப்படிப்பா அல்லாஹ் மறந்த நீ, இப்படி அல்லாஹ் நீ மறந்துருக்க, எவ்வளோ கிருபை செய்கிறான் அல்லாஹ் தஆலா உனக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி ஹலகக்க, அவன் தான் உன்னை இல்லாமையிலிருந்து வெளியே கொண்டு வந்தான், ஃபசவ்வாக்க, உன்னை செவ்வையாக்கினான், ஃபஅதலக, உம்மில் நீதம் செலுத்தினான், கரெக்டாக நீதப்படி வச்சான், கண்ணை கவிக்கணுமோ அங்கே வச்சான், காதை கவிக்கணுமோ வச்சான், வாய் எங்கே வைக்கணுமோ வச்சான், கரெக்டாக கிட்னி எங்கே வைக்கணுமோ, ஹார்ட் எங்கே வைக்கணும், குடல் எங்கே வைக்கணும், லட்சக்கணக்கான உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்குது, எதை எதை எங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுமோ ஃபிக்ஸ் பண்ணான் அவர். ஃபஅதலக, ஒரு நீதமான முறையில் மிக அப்படி செவ்வாய் ஃபசவ்வாக்க, மிக மிக நேர்த்தியான முறையில் உன்னை செவ்வையாக்கினானே, அப்படிப்பட்ட உன் ரப்பை எவ்வாறு எவ்வாறு பாரு மறக்கிற? அல்லாஹ் தஆலா இது செஞ்ச உறுப்புகளில் ஏதாவது ஒன்றை மாற்றி யோசிச்சு பாருங்கள். ஏதாவது கிட்னி இங்கே வைக்கிறப்போனோ இங்கே வச்சுருக்கலாமா, ஹார்ட்டை இங்கே இடது பக்கம் வளர்ந்து வச்சுருக்கலாமா, ஏதாவது ஒன்று யோசிச்சு பாருங்கள், எதுவுமே நம்ம கரெக்டாக இருக்காது. அல்லாஹ் வச்ச அந்த அமைப்பு தான் உள்ள அமைப்புகளையே ஆக சிறந்த அமைப்பு. அல்லாஹ் தஆலா கண்ணை வச்சுருக்கான் பாருங்கள், சுற்றி எலும்பு கூடு வச்சு அதுக்குள்ள கண், அந்த கண்ணுக்கு மேலே இமை, இமைக்கு மேலே முடி, ஏதாவது தூசி வந்தால் டக்குன்னு கண்ணு தானாக முடிக்குது. ஏதாவது நம்ம யோசிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணு தானாக முடிக்குது. அப்போ அல்லாஹு தஆலா என்ன அழகான அமைப்பில் வச்சுருக்கான் அல்லாஹு தஆலா. எங்கே கீழே விழுந்தால் கூட கண்ணில் அடிபட முடியாத மாதிரி அல்லாஹு தஆலா எலும்பு கூட்டுக்குள்ளே கண்ணை வச்சுருக்கான் அல்லாஹு தஆலா. எவ்வளோ அழகான அமைப்பு. ஒரு தடவை எங்கள் அண்ணன் பேர் வச்சுருந்தோம், ஒரு தடவை ஃபுட்பால் ஆட போனாங்களாம், அப்போ விளையாட்டாக சொன்னாங்களாம், இது அல்லாஹ் இந்த கண்ணை குழிக்குள்ளே வச்சுருக்கான், மேலே நெத்தியில் வச்சுருந்தா ஹெட்லைட்டு மாதிரி பார்க்க அழகாக இருக்குமே அப்படின்னு சும்மா விளையாட்டாக சொன்னாங்களாம். மறுநாள் ஓடும் போது கீழே உளுந்து நெத்தி ஃபுல்லாக சிராச்சரித்தான், நெத்தி ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சான், காயமாயிருச்சான். ஆஹா, இங்கே மட்டும் கண் இருந்தால் ரெண்டு கண்ணும் போயிருக்குமே, ரெண்டு கண்ணும் எல்லாம் போயிருக்கும். அல்லாஹ்வுத்தல குழிக்குள்ளே வச்சுருக்கு போய் கரெக்டாக பாதுகாப்பாக வச்சுருக்கான் அல்லாஹ்வுத்தல அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அந்த மாதிரி அல்லாஹு தஆலா எதை எதை வைக்கிறோமோ கரெக்டாக வச்சான் அல்லாஹு தஆலா. கரெக்டாக மூக்கு பாருங்கள், கண்ணுக்கு குழிக்கு ரெண்டு கண்ணு குழி, அதுக்கு மேலே மூக்கு, இந்த மூக்கு மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சு இந்த அமைப்பில் நம்மளை பார்க்க மனுஷனாகவே தெரியாது, ஒரு அதை பார்க்க கன்றாவையாக இருக்கும். அல்லாஹு தஆலா அழகான மூக்கு கொடுத்தான்ல, நாம் ஒரு காலத்தில் கண்ணும் பார்வை குறையும், அந்த பார்வை கண்ணாடி போடுவோன்னு தெரிஞ்ச அல்லாஹு தஆலா கண்ணாடி சேனலில் கொடுத்துருக்கான், கண்ணும் கண்ணாடி போகிற ஸ்டேனல் லவத்தெல்லாம் வச்சுருக்கான் லவத்தில். மூக்கு மட்டும் எல்லாம் இப்படி மேலே இப்படி வைக்காமல் இருந்துன்னு வச்சுக்கலேன், ரெண்டு ஓட்டம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நாம் குளிக்கிற தண்ணி, மழை பெஞ்ச தண்ணி எல்லாம் உள்ளே போயிடும். அல்லாஹ்வுத்தல வென்டிலேட்டர் மாதிரி அல்லாஹ்வுத்தல மூக்கு எல்லாம் கொடுத்து மேலே ஓட்டம் போகிற மாதிரி அல்லாஹ்வுத்தல வச்சு அது அல்லாஹ்வுத்தல உள்ளே கொண்டு போனோம். மூக்குலேயும் அல்லாஹ்வுத்தல என்ன அழகான அமைப்பு, முடிகிற எல்லாம் மூக்குள்ளே கொடுத்துருதான். நீ மூக்கு மூச்சு இழுக்கும் போது அவளுக்கு நீ உள்ளே போ தூசி காட்டுறக்கு, அதில் தூசி குப்பை எல்லாம் உள்ளே போகணும்னா அல்ல முடிகளை கொடுத்து எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எல்லாம் கொண்டு போகிறான் அல்லாஹ்வுத்தல. அப்புறம் அல்லாஹ்வுத்தோடைய பல்லுடைய அமைப்புகள், நாக்குடைய அமைப்பு, அல்லாஹ் அக்பர். நம்ம நாக்கு கீழே எச்சில் சுரக்குது, எச்சில் சுமக்குது, அது நான் சாதாரணமாக சொல்கிறாங்க ஒரு மண் ஒரு நிமிடத்திற்கு 2 மில்லி சுமக்குதுன்னு சொல்கிறாங்க சராசரியாக. எப்படி இந்த 2 மில்லி கரெக்டாக சுமக்குது அல்லாஹ்வுத்தல? நாம் தண்ணி கடைன்னு உள்ளே குடிச்சிடுறோம்,
அந்த குடித்த தண்ணி அல்லாஹ்வுக்கு என்ன கீழே மோட்டராக உள்ளேருந்து இருக்குது, நம்ம நாக்கு வாய் வரைக்கும் ஏதாவது பைப் வருதா காருக்கு வர மாதிரி பைப்பு தான் வருதா? அல்லாஹ் கரெக்டாக 2 மில்லி கரெக்டாக சுரங்க வைக்கிறான் அல்லாஹ்வுத்தாலா. நாக்கு கையில் அல்லாஹ் தேச்சி சுரங்க வச்சுக்கிட்டே இருக்கான் அல்லாஹ்வுத்தாலா. அது கம்மியாக சுரந்தாலும் நாக்கு வறண்டு போயிடும், நாக்கு காய்ச்சல் வந்துடுறதா நாக்கு வறண்டு போயிடும். அதிகமாக சுரந்தால் குழந்தைகளுமா ஜொல்லு ஒடி ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வுத்தால அதிகமாகவும் சுரக்காமல் கம்மியாகவும் சுரக்காமல் நடுத்தரமாக அல்லாஹ் கரெக்டாக 2 மில்லி அல்லாஹ் சுரக்க வச்சுக்கிட்டே இருக்கான் அல்லாஹ்வுத்தாலா. அந்த எச்சி சுமக்க போய் தான், எச்சி வர போய் தான் நம்ம சாப்பாடு எல்லா உணவும் டேஸ்ட்டாக இருக்குது. எச்சி மட்டும் சுமக்கலைன்னா நம்ம எது சாப்பிடும் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த எச்சி கலந்தால் தான் உணவுகளில் இனிப்பே வருது. காய்ச்சக்காரங்க பாருங்கள், எது சாப்பிட்டாலும் ஆனால் கசக்குதுன்னு சொல்லுவாங்க. காரணம் எச்சி சுரக்காதனால அது வந்து அவர்களுக்கு இனிப்பாகவே இருக்காது அவங்களுக்கு. இப்போ அல்லாஹால எல்லாத்தையும் அதுக்கடுத்து தொண்டை யோசிச்சு பாருங்கள், அதுக்கடுத்து ஒவ்வொன்றையும் யோசிச்சு பார்த்தா மணிக்கணக்காக அல்லாஹாலாவுடைய நியமத்தை சிந்திச்சு பார்க்கவே முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல் இன்சான், ஓ மனித வர்க்கமே, மா கர்ரக்க பிரப்பிக்கல் கரீம், உன் மீது பாசமே உருவான, உன் மீது கிருபையே உருவான உன் ரப்பை எவ்வாறு மறந்திருக்கிறாய்? அல்லதி ஹலக்கக்க ஃபசவ்வாக்க ஃபாதலக், அவன் உன்னை மிக அழகாக நேர்த்தியாக படைத்து, மிக நீதமாக படைத்து உன்னை செவ்வையாக ஆக்கினானே, ஃபி ஐயி சூரத்தின் மாஷா ரக்கபக், அவன் நாடிய அழகான கோலத்திலே உன்னை உருவாக்கினானே, அவன் நாடிய கோணத்தில் நம்மை அல்லாஹ் நம்ம உருவத்தை அல்லாஹாலா படைச்சி சமைச்சு அல்லாஹாலா வெளியாக்கினான். அல்லாஹாலா என்ன அழகான உருவத்தை அல்லாஹ் வெளியாக்கினான். அல்லாஹாலா சாதாரண பொம்மை செய்கிற ஃபேக்ட்ரி பார்த்தா 2 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அந்த உலகத்தையே ஆட்டி போய் மனுஷன் அல்லாஹாலா ஒரு ஜான் வயிறு அதில் இத்துக்குன்னு அதில் கூடெல்லாம் போய் இத்துக்குன்னு கருப்பை அதில் வச்சு அல்லாஹாலா இந்த உலகத்தையே ஆட்டி பிடிக்க மனிதன் அல்லாஹாலா வெளியாக்கினான். அல்லாஹாலா அப்போ அல்லாஹுத்தல வெளியாக்கி நமக்கு எல்லா வகையான ஐல்மையும் இர்ஃபானையும் கொடுத்து, அறிவு சக்தி ஆற்றலையும் கொடுத்து, உன்னை உலக விட்டுருக்கிற அந்த ரப்பன் எவ்வாறு மறந்திருக்கிறாய் என்று அல்லாஹுத்தல கேட்குறான். அல்லாஹுத்தல இப்போ அடுத்து சூரா வயல் முத்தஃபின்னு சூரா ஓதனாங்க. அந்த சூரா அல்லாஹுத்தல சொல்கிறான், கல்லாபல் ராணாலா குடூபிஹிம் மாக்கானு எக்ஸிபூன், அவங்க பாவம் செய்வதன் காரணமாக அவருடைய உள்ளங்களில் துருப்பிடித்து போய்விட்டதுன்னு சொல்கிறான் அல்லாஹாலா. மனுஷன் பாவம் செஞ்ச பாவம் செய்ய உள்ள கண்ணாடி மாதிரி இருக்கும். தௌபா செஞ்சால் ஒரு பாவம் செஞ்சால் ஒரு புள்ளி கொடுக்கும். பாவம் நம்ம தௌபா செஞ்சுட்டா அந்த புள்ளி அழிஞ்சிரும், இல்லைன்னா அந்த புள்ளி தங்கிடும். அப்படியே அடுத்த பாவம் செய்ய அப்படியே உள்ளே அப்படியே துருப்பிடிச்சு போய் அப்படியே அல்லா இறுகி போயிருங்கிறான் அல்லாஹாலா. சொல்லிட்டு அல்லா அடுத்து சொல்கிறான், கல்லா பல்றான் அலா குலுபிஹி மாக்கான் சிவூன், கல்லா இன்னவும் ரப்பிஹிம் யோமைதில் லமஹூபூன், யார் அல்லாஹுக்கு மாறு செய்கிறார்களோ அவர்கள் மறுமையினால் தன் ரப்பின் விட்டு ரப்பை விட்டும் ரப்பை பார்ப்பதை விட்டும் சிறையிடப்பட்டு விடுவார்கள். நல்லா சொல்கிறான், நரகத்தில் மஹஷரில் போய் எல்லா தண்டனை வர பெரிய தண்டனை தெரியுங்களா? நரகத்துக்கு போகிறது கூட பெரிய தண்டனை கிடையாது. அல்லாஹ் தன்னை விட பார்க்க விடாமல் திற போடுக்கிறான் பாருங்கள். இதுதான் மிகப்பெரிய நன்னனையும் சரியாக சொல்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு விருந்தாளி பார்க்க போகிறோம், ஒரு நிமிஷம் நம்ம நெருங்கி நண்பர் ஒருத்தரை பார்க்க போகிறோம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்க போகிறோம், அவர் நமக்கு செய்கிற பெரிய இன்சிடென்ட் தெரியுமா? இன்சிடென்ட்டு அவர் நம்ம செய்கிற கேவலதைங்களா? எல்லாமே நம்ம சோறு போடுறாரு, விருந்து சாகிறார், நம்மளை அவர் பார்க்கலைன்னு சொன்னான். நீ பார்க்காத அனுமதிப்போ, அவர் நம்மளை பார்க்க அனுமதிக்காவிட்டால் அதை விட பெரிய கேவலம் என்ன இருக்குது? அதே மாதிரி நம்ம ரப்பு தாலாட்ட நம்ம யாரை பார்க்கணுன்னு வாழ்னா எல்லாம் ஆசை வச்சுருக்கிறோமோ அந்த மூலாவை பார்க்க விடாமல் ஆகிறத விட பெரிய தண்டனை என்ன இருக்குது? வரலாம் சொன்னால் மறுமையினால் இல்லை அல்லாஹ் உங்களை, சில பேர் அல்லாஹுத்தலா கோபம் ஆயிடுவான். அல்லாஹுத்தலா அல்லாஹ் சொல்கிறான், வலா யுக்கல்லி முஹமுல்லாஹு யோமுல் கியாமா, அந்த நாளிலே அல்லாஹுத்தலா அந்த மக்களிடத்திலே பேச மாட்டான். எங்கிட்ட பேசாதீங்க போகிறோம் அல்லாஹுத்தலா. வலா யுசக்கியும் அல்லாஹ் தஸ்கியா செய்யவும் மாட்டான், இங்கெல்லாம் போங்கன்றோம் அல்லாஹுத்தலா. அல்லாஹுத்தாலா ரப்புத்தாலா 300 ரூபாய் பேச மாட்டான், பார்க்கவும் விட மாட்டான். இதை விட பெரிய என்ன இருக்குது? நல்லா சொல்கிறான். சில பக்கத்தில் அல்லாட திருப்பி பேச முயற்சிப்பாங்க, அல்லாட திருப்பி அல்லாட பேச முயற்சிப்பாங்க. அல்லாஹாலா சொல்லுவான், ஃபலா துக்கல்லிமூன்னு, நீங்கள் ரெண்டு பேசாதீங்கன்றோம் அல்லாஹாலா. குரான்லேயே ஆயத்து வருது. இப்போ அல்லாஹாலா இடத்துல இதை விட நம்மெல்லாம் அல்லாட கெஞ்சணும், அல்ல மறுமையினால் இல்லை எங்களுக்கு இந்த ரமசான் பொருட்டா உன்ட்ட பேசக்கூடிய பாக்கியத்தை கொடு. உன்னோட நாங்கள் அளவலாவணும், உண்டை அன்பாக பேசணும், உன்னோட நாங்கள் ரகசியம் பேசணும், அந்த மாதிரி பாக்கியத்தை குடியாடலாம் என்று அல்லாஹாலா உன்னை பார்க்குற பாக்கியத்தை சீ பார்க்குறப்பே என்று நம்ம அல்லாஹாலா இடத்துல கெஞ்ச கடமை போட்டிருக்கிறோம்.
அடுத்து இன்னைக்கு ஓன சூறாக்கல்ல நிறைய அல்லாஹ்வுடைய படிப்பினைகள் நிறைய அத்தாட்சி அல்லாஹ் ஓதிச்சான். அதில் வல்ஃபஜ்ரி சூறா ஓதுனாங்க. வல்ஃபஜ்ரி சூறா அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபம்மல் இன்சான் இதா உபுத்தலாஹு ரப்புஹு, மனிதனுக்கு ஏதாவது அல்லாஹு தாலா சோதனைகளை அல்லாஹு தாலா சோதிக்க நாடினால் அவனுக்கு அல்லாஹ் துன்யாவை நேம நிறைய கொடுக்கும். அல்லாஹு தாலா காசு பணம் வசதி வாய்ப்பு செல்வம் ஆரோக்கியம் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்கும். அல்லாஹு தாலா அவன் உடனே அவன் சொல்லுவான், ஃபக்ரம் ரப்பி அக்ரமன், என் ரப்பி என்னை ரொம்ப கண்ணியப்படுத்தி விட்டான், என் ரப்பி என்னை சங்கைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹை புகழ்கிறான். மனசு நல்லா இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் புகழ்ந்துட்டே இருக்கிறான். அம்மா இதா உபுத்தலாஹு பொக்கதலா லஹிரிஸ்கஹு, அதே அடியா அல்லாஹ் சோதிக்க நாடி அவன் ரிஸ்கா அல்லாஹுத்தலா பிடிச்சா அவனுக்கு எதா அல்லாஹ் சிரமத்தை கொடுத்தா எதா நோய் நொடியை கொடுத்தா கஷ்டத்தை கொடுத்தா வறுமையை அல்லாஹுத்தலா கொடுத்தா, ஃபயகூர் ரப்பி அஹானனி, என் ரப்பி என்னை கேவலப்படுத்தி விட்டான், என் ரப்பி என்னை இழிவுபடுத்தி விட்டான் என்று அல்லாஹ் அவன் குறை சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆன் நல்லா இருக்க வரைக்கும் அல்லாஹ் புகழ்கிறான். எதா கஷ்டம் வந்து அல்லாஹ் அல்லாஹ் என்னை நான் எல்லா தோதே வணங்குறேன் என்னை அல்லாஹ் அப்படி ஆக்கிட்டான் என்று அல்லாஹ் குறை சொல்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், கல்லா விஷயம் அப்படி இல்லை, நான் யாரையும் சோதிக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது, நான் யாரையும் தண்டிக்கிறது அவசியம் எனக்கு கிடையாது, நான் ஏன் சோதிச்சு யோசிச்சு பார்த்தியா. அல்லாஹ் சொல்கிறான், கல்லா விஷயம் அப்படி அல்ல, பல்லா நாலு காரணத்தினால உன்னை சோதித்தேன், நான் நேமத்தை கொடுத்த பிறகு பிடுங்கினேன், ஏன் பிடுங்கினேன் நாலு காரணம் சொல்கிறான். அல்லாஹ் கல்லா வல்லாத்து குறிமோல் எத்தீம், நீ எத்தீம்களை ஆதரிக்கவில்லை, தாய் தகப்பன் இல்லை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்க நல்லா தெரியும் உனக்காக நான் ஆதரிக்க மாட்டேங்கிறேன், எத்தீம்களை நீ ஆதரிப்பதில்லை. ரெண்டாவது பெருமாள் செல்லானை சொன்னாங்க, எந்த உங்கள் வீடுகள்லையே ஹைருல் புயூத், உங்கள் வீடுகள்லையே சிறந்த வீடு தெரியுமா, எந்த வீட்டில் தாய் தகப்பன் தந்தை தனாத பிள்ளைகள் ஆதரிக்கப்படுகிறதோ அரவணைக்கப்படுது அதுதான் வீடுகளில் சிறந்த வீடுன்னு சொன்னாங்க. இன்ன ஷர்ரல் புயூத்தி, உங்கள் வீடுகளே கெட்ட வீடு எது தெரியுமா, எந்த வீட்டில் அனாதைகளை விரட்டப்படுகிறதோ அவன்தான் ஒரு வீடுகளே கெட்ட வீடுன்னு செல்லானேசனை சொன்னான். அதனால் அனாதைகள் ஆதரவற்றவர்களை ஆதரிக்கணும். அந்த மாதிரி குழந்தைகள் கிடைச்சா அவன் நம்ம ரொம்ப நமக்கு நம்ம குழந்த மாதிரி பார்த்து வளர்த்து அவங்கள நம்ம வளர்த்து எல்லாம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன கல்லா பல்லா, நாலு காரணம் இருந்துச்சுன்னா சொத்தை பிடிக்கணும் சொல்கிறோம். இங்கே ஃபைஜி நேரத்தை எல்லாம் சொன்னாங்க, அல்லாவுடைய பழக்கம் வந்து துனியாவில் யாருக்கா ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், கிஃப்ட் கொடுக்குறோம், கொடுத்துட்டு அந்த கிஃப்ட்டை திரும்பி வாங்குறத பெருமானை தடுத்துருக்கிறான் வெறுத்துருக்குறாங்க. பெருமாள் சொன்னால் யாருக்காவது கிஃப்ட்டை கொடுத்துட்டு யாரை திரும்பி வாங்குறானோ அதுக்கு அது எவ்வளோ கேவலமான உதாரணம் கேட்டால், நாய் தானே வாந்தி எடுத்துகிட்டு தானே அந்த வாந்தி சாப்பிட்ருமான், வாந்தி எடுத்துகிட்டு அதே சாப்பிட்ருமான், அந்த மாதிரின்னு பெருமானா செல்லாம் சொல்லுகிறாங்க. அப்படி நமக்கு யாருக்காவது கிஃப்ட்டை கொடுத்துட்டு வாங்கக்கூடாதுன்னு சொன்ன அல்லாஹ் ரசூலும், இப்போ நமக்கு அல்லாஹ் நியமத்தை கொடுத்துட்டு ஏன் கொடுக்குறான், எத்தனையோ பேர் பார்த்து நல்லா வாழ்ந்த குடும்பங்க நல்லா சிறப்பாக வாழ்ந்தாங்க, இன்றைக்கி எல்லா சொத்தும் போயிருச்சுங்க, இன்றைக்கி சம்பளத்துக்கு போய் வேலைக்கு செய்கிறாங்க என்றெல்லாம் சொல்கிறாங்களா இல்லைங்களா, ஏன் சொத்தை அல்லாஹ் கொடுக்கணும், நாலு காரணம் சொல்கிறோம். நாலு காரணம் இருந்தால் சொத்தை பிடுங்கிட வேண்டாம்ல. ஒன்று என்ன, எத்தீம்களை ஆதரிக்கவில்லை. ரெண்டாவது என்ன, ஒலா தஹாமூன் அலா தாமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு கொடுக்கும்படி தூண்டவில்லைங்கிற அல்லாஹ் தாலா, கொடுக்கவில்லைன்னு சொல்ல ஏழைகளுக்கு கொடுக்கும்படி தூண்டவில்லைங்கிற அல்லாஹ் தாலா. அப்புறம் அர்த்தம், யாராவது ஏழை வர்றாரு நான் பத்து ரூபா கொடுத்து அமிச்சா பத்தாது, அந்த ஏழைக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு அந்த தேவையை மற்ற எல்லாரும் கொடுக்கறதுக்கு நாம் தூண்டணும். நாம் என்னம்மா யாராவது ஒரு குமரகாரையும் வர்றாங்க, இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும் நான் ஆம்பளை பிள்ளை வீட்டில் இல்லை கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது, உடனே நாம் ஒரு 1000 ரூபா கொடுத்து அமிச்சா பத்தாது. இப்போ அந்த அம்மா நேரடியாக போய் கேட்டால் ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுப்பாங்க, நாம் அவங்களுக்கு கூட உட்கார வச்சு என்ன தேவைம்மா அவங்களுக்கு அப்படின்னு கேட்டு நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி, நான் ஒரு 5 பவுன் நகை போடுற, நீ 2 பவுன் பண்ணி 1 பவுன் நகை போடுங்க, அது மாதிரி அவன் எல்லாட்டையும் சொல்லி அந்த பெண்ணுடைய தேவை நிறைவேற்றி கொடுத்துடணும். அப்படி செஞ்சால் அல்லாஹ்வுடைய கிருபையில், நாங்கள் கும்பகோணத்தில் உஸ்தாதாக இருந்தேன், அந்த எங்கள் நாங்கள் உஸ்தாதாக இருந்த பள்ளிவாசலுடைய தலைவர் ஷம்சுத்தீன் ஹாஜியார் ஹயாத்தாக இருக்காங்க, நல்லா அவன் நீண்ட வயசு கொடுப்பானாக, எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 குமர் கிராமத்து கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்கு இப்போ பார்த்தாலும் அந்த ஊரில் உள்ள குமர்கள் யாராக வந்துடுவாங்க, டெய்லி யாராவது வந்துடுவாங்க, வந்துட்டால் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, உட்காந்து அவங்க மெனக்கெட்டு என்ன தேவைன்னு தெரிஞ்சு
அவரும் கொஞ்சம் அவரும் கொஞ்சம் வசதியான மனுஷன்தான், சொந்த கடை வச்சுருக்கார், பெரிய கடை பிஸ்மி ஃபேன்ஸின்னு சொல்லி அவர் உதவி செய்வார். செஞ்சுட்டு எல்லாத்துக்கும் அவர் கும்பகோணம் நூறு வியாபாரிகள் சங்கம் வச்சுருக்க வியாபாரிகள் எல்லாத்துக்கும் ஃபோன் போடுவார். இந்த மாதிரி நாங்கள் வர ஃபோன் போடுறோம், நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ போடுறீங்க, எல்லாத்தையும் கேட்டு வசூல் பண்ணி முழுசாக அந்த நிக்கா தானே பொறுப்பேற்றுக்குவார். கல்யாண சாப்பாடு செலவுலேருந்து எல்லாம் அவரே செஞ்சுருவார். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான நிக்கா முடிச்சு கொடுத்து நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இப்போ அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் குரானில், நீ ஏழைகளை கொடுக்க முடி தூண்டலை சொத்தை பிடிக்கிறேன்னு அதெல்லாம் கொடுக்கலன்னு சொல்லலை அதெல்லாம் ஏழை கொடுக்க முடி தூண்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். ரெண்டாவது மூணாவது அல்லாஹ் சொல்கிறான், துராஸ் அக்கலல்லம்மா, நீங்கள் அனந்தர சொத்துக்களை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். அதாவது அத்தா அத்தா மறைஞ்சிட்டாங்க, அத்தாவுடைய சொத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு பைசாவான இருந்தாலும் சரி, ஒரு ரூபா இருந்தாலும் சரி, வீட்டில் நாலு பசங்க இருக்காங்க கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். ஒரு ரூபா நீ அதிகமாக அனுபவிச்ச அதுவும் எல்லாம் பிடிச்சிரு வேண்டாம். எல்லாம் வைக்கிறேன் ஒரு பெரியவங்க இருந்தாங்களாம் ஹுசேன் மாதிரி நினைக்கிறேன். அவங்க ஒஃபாத் ஆகும்போது அவங்க பக்கத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தான். அந்த காலத்தில் விளக்கு தானே இருக்கும், விளக்கு எரிஞ்சிட்டு இருந்துச்சான். அவங்க ஒஃபாத் ஆன உடனே அந்த விளக்கு அந்த மகன் ஹுசேன் மாதிரி வந்து அணைச்சிட்டாங்களாம், மகன் அணைச்சிட்டாங்களாம். மற்றவங்களாம் கேட்டாங்களாம், என்னங்க விளக்கு விளக்கு இப்போ ஜனாசா பக்கம் ஒரு அணைச்சிட்டிங்களே. இப்போ சொன்னாங்களாம், அத்தா ஹயாத்தா இருந்த வரைக்கும் இந்த விளக்கில் உள்ள எண்ணெய் அத்தா சொந்தமானது. இப்போ அத்தா மூத்தா என்ன ஒன்று, இந்த விளக்கில் உள்ள எண்ணெய் நாலு பேர் சொந்தம், நாலு பசங்க நாங்கள் நாலு பேருக்கும் சொந்தமாயிருச்சு. எனவே மற்ற மூணு பசங்கள்கிட்ட நான் அனுமதி கேட்காம நான் இந்த எண்ணெய் எரித்தா நான் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஹியானம் செஞ்ச மாதிரி ஆயிரும், மோசடி செஞ்ச மாதிரி ஆயிரும். எனவே மற்ற மூணு பசங்களும் அனுமதி கொடுத்தா நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து பற்ற வைக்கிறோம்னு சொன்னாங்களாம். அந்த எண்ணெய்க்கு கூட அல்லாட பேர் சொல்லியாகும், ஒரே ஒரு ரூபா காசாக இருந்தாலும் சரி, தகப்ப முகத்துக்கு பின்னாடி அண்ணன் தம்பி அக்கா தங்க சொத்துக்களை ஒரே ஒரு ரூபா. நீ நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அத்தாவுடைய வியாபாரம் அந்த பெரிய எண்ணெய் கையில் இருக்கும், அவர் ஹேண்டில் பண்ணிக்குவார். பண்ணிக்கிட்டு ஏதோ அண்ணன் தம்பி அக்கா கொஞ்சம் பேர் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு தங்கச்சிங்களுக்கு கேட்டால் உங்க நகை போட்டாச்சே, அக்காவுக்கு உங்க நகை போட்டாச்சே, ஆனால் ஒன்றும் இல்லைன்றது. இந்த மாதிரிலாம் ஒரு ரூபா அது அவங்க வந்து ஹதியாது, அது அக்கா தங்கச்சி போட நகை வந்து ஹதியா, அது வந்து கபு செஞ்சுட்டு அதை ஏற்றுட்டு அது போய் அதை திருப்பி கேட்க முடியாது, அதை வந்து திருப்பி கேட்க முடியாது. இப்போ நாம் அத்தா முகத்துக்கு பின்னாடி அம்மா முகத்துக்கு பின்னாடி அவங்க சொத்தில் ஒவ்வொரு பைசாவிலேயும் அந்த அண்ணனுக்கு ஆண் பையன் ஆண் பையன் ரெண்டு பங்கு, பொண்ணுக்கு ஒரு பங்கு கரெக்டாக பிரித்து கொடுத்துணும். ஒரு ரூபா நீ அந்த காசை எடுத்தாலும் உன் சொத்தை அழிச்சுதுங்கிறான். அந்த அவத்தரை குழுவுன துராசாக்கள் இல்லாமல் அனந்தர சொத்துக்களை நீங்கள் அநியாயமாக சாப்பிட்ட. நாலாவது ஒத்து ஹிப்முல் மால ஹுப்பன் ஜம்மா, காசு பணத்தை நீ அதிகமாக விரும்பினாய். இந்த நாலு காரணத்தினால ஃபஸ்ட்டு என்னங்க, எத்தீம்களை ஆதரிக்கவில்லை, ரெண்டாவது என்ன, ஏழைகளுக்கு கொடுக்க முடி தூண்டவில்லை, மூணாவது அனந்தர சொத்துக்களை அதாவது வாரி சொத்துக்களை சாப்பிட்டாய், நாலாவது பொருளை அதிகமாக விரும்பினாய். இந்த நாலு காரணம் இருந்துச்சுன்னு சொன்னால் உன் சொத்து எவ்வளோ பெரிய கோடி சொன்னா இருந்தாலும் சரி, இந்த சொத்தை அல்லாஹ்வுத்தில புடுங்கிடுவேன்னு சொல்லி காட்டுறான் அல்லாஹ் வல்ஃபஜரி சூராவில். அல்லாஹ் நம்ம எல்லாம் பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய ஏவல் விளக்குகளை அறிந்து அல்லாஹ்வுடைய ஹக்குகளை முறைப்பு நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்வுத்தில எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதும் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதும் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. ரப்பே ரஹ்மானே, உன்னுடைய அடியார்கள் ரப்பே, உனது ஹபீப் நாயகத்துடைய உம்மத்துகள் ரப்பே, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாதவங்க ரப்பே, நாங்கள் அறியாமல் எத்தனையோ தவறு செஞ்சுருக்கலாம் ரப்பே, எத்தனையோ யா அல்லா, எத்தனையோ அநாதைகளுக்கு நாங்கள் அவர்களை விரட்டி இருக்கலாம் ரப்பே, எத்தனையோ ஏழைகளுக்கு கொடுக்க தூண்டாமல் இருந்திருக்கலாம் ரப்பே, எத்தனையோ அனந்தர சொத்துக்களை எங்கே அறியாமல் நான் சாப்பிட்டுருக்கலாம் ரப்பே. யா அல்லா நீ மன்னிச்சிடலாம் யாரெல்லாம், நீ கொடுத்த செல்வம் ரப்பே எங்கள் சொத்து இல்லை ரப்பே, எல்லாமே நீ கொடுத்த பிச்சை ரப்பே, நீ கொடுத்த பிச்சைன்னு விளங்கி நாங்கள் அதை செலவழிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ பிச்சை கூட இல்லா. யார் எல்லாம் ரப்பே ரஹ்மான், இந்த ரம்ஜான் மாதத்தை நீ எங்களை விட்டு கடந்து கொண்டே இருக்குது ரப்பே. யாரெல்லாம் நாளையோ 27 முடிஞ்சு ரப்பே, யாரெல்லாம் அந்த 20 இரவை நாங்கள் முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கூட இல்லா. அந்த இரவை எப்படி யாரெல்லாம் நீ கண்ணியம் செய்யணும், கதிர் கண்ணியமுக்கு இரவுன்னு சொன்னியோ அந்த மாதிரி கண்ணியம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கூட ரப்பே, அதுக்குரிய ஹக்கை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பிச்சை கூட அல்லா. ரெண்டு கதிரவில் இரவு ரப்பே நீ சலாமுன்னு சலாமை இறக்கி வைக்கணும்னு சொன்னிய ரப்பே,
இந்த முழுமையான சலாத்துக்கும் சலாமுக்கும் உரியவராக எங்களை ஆக்கி வச்சிடல்லா. யாரெல்லாம் இங்கே இருக்கிறவர்கள் ஜிபேலேசனா வந்து முசாஃபா செய்வாங்கன்னு சொன்னாங்களே ரப்பே, அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு பிச்சை கூடல்லா. ரப்பே ரஹ்மானே, அதுக்கு அடையாளமாக எங்கள் கண்களில் கண்ணீர் வருவதற்கும் என் உடல்கள் சிரித்து போவதற்கும் தோஃபி செய்யல்லா. அந்த இரவை முழுமையாக அடைந்தது கண்ணியம் செய்து அதன் அதனுடைய எல்லா பறக்கத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கிருபை செய்கிறப்பே ரொம்ப நான் தக்கம்பல் மின்னா என்ன கண்த சமீல் அலி முத்துமலை நான் யாரப்பனா என்ன கண்டு தவ்வாபு ரஹீம் சல்லி ஆரம்பியான் நபி சீனா முஹம்மது வாலிஹி வா சஹாபிஹி அஜ்மாயின் அலஹம்துல்லாஹி ரபில் ஆலமீன் சலம்.